மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ. வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ். இது ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ். இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் பார்க்க போறோம், பார்த்துடலாமா? நம்ம முதல்ல பார்க்க போறது ஒயிட் கார்ஸை பத்தி. அது என்னடா ஒயிட் கார்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கார் வாங்குறவங்க மத்தியில வெள்ளை நிறம் தொடர்ந்து அதிகமாக விரும்பப்படுது. இந்திய சாலைகளில் ஏறக்குறைய 40% வாகனங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதா தகவல்கள் வருது. இந்த விருப்பம் சமீபத்திய ட்ரெண்ட் மட்டும் இல்லை, நீண்ட காலமாக இருந்துட்டு வருது. சரி, இப்படி இந்தியர்கள் அதிகமாக வெள்ளை நிற காரை தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வெள்ளை நிற காரை விரும்புறதுக்கு மக்களுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. என்னதான் இந்த ஒயிட் கார்ஸை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட, மற்ற நிறங்கள் மாதிரி அது எல்லாமே அழுக்குகளை அதிகமாக வெளியே காட்டாத தன்மை கொண்டதாக இருக்கும். இதனால் ஒயிட் கார்ஸை கிளீன் பண்ணுறது ஒரு வகையில் எளிது தான். இது இந்தியாவுடைய தூசி நிறைந்த சாலைகளுக்கு குறிப்பிடத்தக்க நன்மையாக இருக்குது. அடுத்ததான் மற்றொரு காரணம், இந்தியாவில் இருக்கிற காலநிலை. வெள்ளை சூரிய ஒளியை பிரதிபலிக்குது. இது சூடான இந்திய வானிலையில் காரை குளிர்ச்சியாக வச்சிருக்க உதவுது. இதனால் ஏற்படுற நன்மை, நாட்டில் இருக்கிற கார் உரிமையாளர்களுக்கு வெள்ளை நிறத்தை தேர்வு செய்கிற எண்ணம் அதிகம் ஏற்படுத்துது. இந்த தேர்வுக்கு பின்னால் கருத்தில் வச்சுக்க வேண்டிய கலாச்சார அம்சமும் இருக்குது. இந்தியாவில் வெள்ளை பெரும்பாலும் தூய்மை மற்றும் அமைதியின் அடையாள நிறமாக இருக்குது. இந்த நேர்மறையான அர்த்தம் பல கார் வாங்குற உரிமையாளர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த ஒயிட் கார்ஸை தேர்வு செய்கிறாங்க. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த ரீசேல் வேல்யூ. அதுக்காக கூட இந்த ஒயிட் காரை தேர்வு செய்கிறாங்க. மற்ற நிறங்களுடைய கார்ஸை ஒப்பிடும் போது இந்த ஒயிட் கார்ஸுக்கு அதிகமான ரீசேல் வேல்யூ இருக்குது. இது எதிர்காலத்தில் காரை விற்கிறது பற்றியான சிந்திப்பவங்களுக்கு மிக நல்ல தேர்வாக அமையுது. ஒயிட் கார்ஸுக்கு எப்போதுமே ஒரு தேவை இருக்குது. அது எல்லாமே ஒரு கிளாசிக் மற்றும் நேர்த்தியாக பார்க்கப்படுது. சில்வர் மற்றும் கிரே கார்ஸும் பிரபலமாக இருந்தாலும் கூட அது ஒயிட் கார்ஸ் அளவுக்கு பிரபலமாகலை. உலகளாவிய ட்ரெண்ட்ஸ் கூட இதே மாதிரியான ட்ரெண்டை தான் காட்டுது. உலகெங்கிலும் பல நாடுகளில் ஒயிட் கார்ஸை தான் அதிகமாக மக்கள் தேர்வு செய்கிறாங்க. வாகன உற்பத்தியாளர்கள் இந்த ட்ரெண்ட்ஸை குறிப்பிட்டிருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் இந்த ஒயிட் கலர் ஷேட்ஸ் கொண்ட கார்ஸை அதிகமாக தேர்வு செய்கிறாங்க. இந்த ஒயிட் கார் ட்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக மாறுறதுக்கான அறிகுறி எதுவுமே தென்படலை. பிராக்டிக்கல் மற்றும் கலாச்சார காரணங்கள் இருக்கிற வரைக்கும் இந்திய கார் சந்தையில் இந்த ஒயிட் கார்ஸ் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தும். அதனால் வாகன தயாரிப்பு நிறுவனங்களும் அவங்க வெளியிடுற பெரும்பாலான கார்ஸில் இந்த ஒயிட் காரையும் ஆப்ஷனாக நிச்சயமாக வழங்குறாங்க. ஸோ இந்தியாவில் கார் ஆர்வலர்கள் மற்றும் வாங்குறவங்க அதன் நடைமுறை நன்மைகள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்துக்காக தான் இந்த ஒயிட் கலரை தேர்வு செய்கிறாங்க. இந்திய சாலைகளில் அது தொடர்ச்சியாக பிரபலமான காராகவே இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி. இந்தியா முழுக்க கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரியான யூபிஐ ஆப்ஸை மக்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. குறிப்பாக எல்லா இடங்கள்லையுமே இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகமாக வந்துருச்சு. சரி, இப்போ ஒரு நாளில் யூபிஐ ஆப்ஸை பயன்படுத்தி அதிகபட்சமாக எவ்வளவு டிரான்சாக்ஷன் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்பிசிஐன்னு சொல்லப்படுற நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா படி குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு வரம்புகள் இருக்குது. அதன்படி பெரும்பாலான டிரான்சாக்ஷனுக்கு வரம்பு ஒரு நாளைக்கு 100,000 இருக்குது. இது வழக்கமான டெய்லி டிரான்சாக்ஷனுக்கு இந்த வரம்பு இருக்குது. ஆனால் சில இடங்களில் இந்த டிரான்சாக்ஷனுடைய லிமிட் மாறுபடும். அதாவது கல்வி மற்றும் மருந்து கட்டணங்களுக்கு வரம்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. December 8, 2023 ஆர்பிஐ குறிப்பிட்ட துறைக்கான யூபிஐ டிரான்சாக்ஷனோட லிமிட்டை அதிகரிச்சிருக்காங்க. அதன்படி கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு வரம்பு 500,000 உயர்த்தப்பட்டிருக்கு. முன்னாடி இந்த பிரிவுக்கான உச்ச வரம்பு 100,000 தான் இருந்தது. இப்போ இது அதிகமாகியிருக்காங்க. அதே மாதிரி காப்பீடு தொடர்பான யூபிஐ டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு 2,00,000 வரை இருக்கலாம். ஐபிஓ மற்றும் சில்லறை நேரடி திட்டங்களுக்கான டிரான்சாக்ஷன் லிமிட் 500,000 ரூபாயை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது தவிர தனிப்பட்ட வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வேண்டி தங்களுடைய சொந்த விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கலாம். உதாரணமாக P2P மற்றும் P2M டிரான்சாக்ஷன்ஸ்க்கு HDFC வங்கி வரம்பை நிர்ணயிச்சிருக்காங்க. P2P அப்படின்றது ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையே நடக்கிற டிரான்சாக்ஷன். P2Mன்றது நீங்கள் மெர்ச்சன்ட்டுக்கு அனுப்புகிற டிரான்சாக்ஷன். அப்படி பார்க்கும்போது HDFC-ல ஒரு நாளைக்கு 100,000 அல்லது 20 டிரான்சாக்ஷன் அப்படின்ற லிமிட்டை நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால் வாடிக்கையாளர்கள் தினமும் ஒரு 20 யூபிஐ டிரான்சாக்ஷன் செய்யலாம். இந்த வரம்பை அடைஞ்சதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷன் மீண்டும் தொடங்க அவங்க 24 மணி நேரம் காத்திருக்கணும். ஸோ நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்தி தினமும் வாங்குகிற பொருட்களுக்கு பணம் செலுத்தினாலும் அல்லது கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகளுக்கு அதிகமாக பணம் செலுத்தினாலும் சுமூகமான டிரான்சாக்ஷனை உறுதி செய்ய இந்த வரம்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாகவும் இருக்குது, நமக்கு பாதுகாப்பு இல்லாமலும் சில இடத்துல இருக்குது. அதை நாம் பார்த்து பக்குவமாக பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.